இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அல்ல பேர்ட்மாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பேர்ட்மாஸ்னால் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பீனா ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். கரெக்டாக இந்த ஆர்டரில், ஆக்சுவலாக இந்த ஆர்டரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப்க்கு சால்வ் பண்ணணும், அப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும். இதுதான் கான்செப்ட், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சம பாருங்கள், இங்கே டிவிஷன் இருக்குது, இங்கே ப்ராக்கெட் இருக்குது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? ஃபஸ்ட் இருக்கிறது ப்ராக்கெட்டு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு ஆஃப் இருக்குது. ப்ளஸ்னால் என்ன? அடிஷன். கரெக்டாக அடிஷன் இங்கே இருக்குது, ஆஃப் இங்கே இருக்குது. ஆஃப் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸு. ஸோ முதல்ல வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத முதல்ல நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, ஆஃப்னா இட்ஸ் அ மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். இப்போ பண்ணுவோமா? 1/6 ப்ளஸ் இதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுக்கோங்க. 2 4 8, 8 + 3 11, 11/4 ஆஃப்ங்கிறது மல்டிப்ளை. 1 × 11 1 × 11 11, 11 + 7 18 18 / 11 அப்படின்னு வரும். இங்கே டிவைடில் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மாற்றிக்கோங்க. 1 6 + 6 6 + 1 7 அப்படின்னா 7/6 அப்படின்னு அர்த்தம். இந்த 11க்கும் 11க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 4க்கும் 18க்கும் கேன்சல் பண்ணால் இங்கே 9, இங்கே 2 வரும். கரெக்டாக அப்போ 1/6 + 9/2 வரும். ஓகேவா? 7/6 நீங்கள் எடுத்தோடனே இங்கே போயிடக்கூடாது. இங்கே ப்ளஸ் இருக்கே, இங்கே டிவிஷன் இருக்கே, இதுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ். அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இங்கே 6 2 இருக்குது. இதுக்கு எல்சியம் பாருங்கள். இந்த ஒன்றும் இல்லை, 2, 6 வரும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் 6. இந்த 6 வந்து 2 அடிப்படுமான்னு பாருங்கள். அடிப்படுவோம் அப்படின்னா அப்புறம் நம்மளோட எல்சியம் வந்து 6 தான். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி எல்சியம் கான்செப்டில் பார்த்தது தான், கீழே 6. ஓகேவா? இங்கே என்ன பண்ணால் 6 வரும், இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 2 3 6 கரெக்டாக, 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும் கரெக்டாக கீழே. அப்புறம் இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணும். கீழே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணும் மேலே. அப்புடின்னா 1 + 9 × 3 9 3 = 27 கரெக்டாக. இங்கே டிவைடுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? மல்டிப்ளை பண்ணலாம், மல்டிப்ளைன்னு எழுதலாம். மல்டிப்ளைனா எப்படி எழுதுவேன்? இந்த 7/6ங்கிறது 6/7 மாறிடும். ஓகேவா? அப்படின்னா இங்கே என்ன வரும்? 28/6 × 1 + 27 = 28 × 6/7. இது கேன்சல் பண்ணிடலாம், இது இதுவும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 4 வரும். 4 ஆன்சர் வந்து 4. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போமா? இப்போ இந்த சம் பாருங்கள், டிவிஷன் இருக்குது, ஆஃப் இருக்குது. எதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? ஆஃபுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? 1/3 அப்படி எழுதிக்கோங்க. இங்கே டிவைடு 1/3, ஆஃப்னா இன்ட்டு மல்டிப்ளை. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு ஆஃப்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். 1/3 டிவைட் 1/3. ஒருத்தருக்கு சிலருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறதா டிவிஷன் பண்ணுறதா? ஃபஸ்ட்டு நீ ஆஃப் தானே நீ பண்ண, ஆஃபை முதல்ல கிளியர் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா இதில் இந்த ஸ்டெப்பை நம்ம போட்டதுக்கப்புறம் டிவிஷன் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிவிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இன்னும் ஆஃபே கம்ப்ளீட் பண்ணலை. கரெக்டாக ஜஸ்ட்டு சிம்பிளை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் எழுதியிருக்கோம் இல்லையா? இன்னும் நம்ம ஆஃபே கம்ப்ளீட் பண்ண கிடையாது. எப்படி எழுதிங்க? 1/3 அப்படியே இருக்கும், இந்த டிவைட் அப்படியே தான் இருக்கும். 1/3 × 1/3 அப்படின்னா 1/9 வரும். கரெக்டாக? ஸோ இங்கே 1/9 வரும். இப்போ ஆஃப் முடிஞ்சிருச்சு, இனிமே டிவைட் தான். நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவைடை நம்ம மல்டிப்ளையாக மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/9 இப்படி திருப்பி எழுதணும் அப்படின்னா 9 எழுதும் வரும் இல்லை. 1/9ங்கிறது எப்படி ஆகும்? 9 ஆகிடும். ஓகேவா? இங்கே 1/9 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டிவைடை நான் மல்டிப்ளையில் எழுதிடுறேன். அப்படின்னா 1/3ங்கிறது வெறும் 3 வரும். கேன்சல் பண்ணுங்கள். 3 9 இங்கே 3 வரும். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். அதாவது இங்கே என்னென்னா 3, இங்கே வந்து 1/3 வரும். இந்த 3 இந்தாண்ட மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 3/1 வரும். அதாவது 3 × 3/1 வரும். இப்போ என்ன வரும்? 3 3 = 9. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? போர்ட்மாஸ் யூஸ் பண்ணி
எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் எடுத்து எல்லா சமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு கான்செப்டுக்காக ரெண்டு சம் மட்டும் நான் சால்வ் பண்ணி காட்டினேன். நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ணும்போது எக்ஸாம்ஸ் அப்போது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.